எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஸ்ரீ முஸ்லாம் பிரவீன் முடியா. இன்னைக்கு நம்ம சேனல் வந்து எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கொடூரம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறதுனா அது என்எல்சி தான், நேவல் டிபே கார்பரேஷன் இந்தியா லிமிடெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்க்கலாம். இது வந்து எக்கச்சக்கமான நெருப்புகள் அழித்து அங்கே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி போகிற ஏரியா வந்து வழி மாற்றி அமைச்சிட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு வெறும் காலி இடத்துல பண்ணால் பரவாயில்ல, ஆனால் அதை செஞ்சது நெற்பயிர்கள் மீது நெற்பயிர்களை அழித்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா நீதிபதி வேலை நிறுத்தி வச்சுருக்காரு. என்எல்சிக்கு என்ன அவசரம், அதுக்கு என்ன அவசரம் என்எல்சிக்கு? என்எல்சி ஒரு ரெண்டு மாதம் கொடுக்க முடியாதா? அவங்க வந்து நெல் அறுவடை செஞ்சுருக்க மாட்டாங்களா? அதை அழிக்கும் போது என் கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துடுச்சுன்னு சொல்லி எம் கண்டபோனி நீதிபதி அவர் வந்து இன்றைக்கு வரைக்கும் கேள்வி செஞ்சார். அதை தொடங்கி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாமக பெரும் போராட்டம் நடந்து அவங்களும் வந்து இது பண்ணுறாங்க. அவங்களும் இப்போ திரும்பி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை நாங்கள் சும்மா விட போகிறதில்லை, திரும்பி என்னை வலியுறுத்தி நாங்கள் வலியுறுத்திட்டு தான் இருப்போம், இதை வந்து நாங்கள் நிரஞ்சன தீர்வு நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி பாமக சார்பில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ என்எல்சி அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு தர முடியாது. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 38,000 மெகாவாட் மின் தேவைப்படுது, ஆனால் என்எல்சி கேட்டது வெறும் 800 மெகாவாட். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து இப்போ 1000 மின்வாட்ட மெகாவாட்டை வந்து நிறுத்திருந்தாங்க, இப்போ தற்காலிகமாக நிறுத்திருந்தாங்க முன்னாடி. இப்போ வந்து இந்த விரிவாக்கம் இது இந்த பண்ணால் ரெண்டாவது சடங்கத்தை வந்து விரிவாக்கப்படுத்தினா சொல்லிட்டு தான் இப்போ இங்கே விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 6 மாதம் முன்னாடி பார்க்கலாம், முன்னாடி வந்துட்டு ஒரு போராட்டம் நடத்தி மூணுலாம் மக்கள்கிட்ட போயிட்டு அவங்களோட குறைகளை கேட்டு இது பண்ணாங்க பாமக சார்பில். இப்போ தொடங்கி இது போல போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. நடந்தாலும் இப்போ என்எல்சி பார்த்தீங்கன்னா நேற்று அன்புமணி ராமகேசன் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நெய்வேல் வந்தாருன்னு சொல்லிட்டு நேற்று வேலை நிறுத்தம் பண்ணுறீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போலீஸார்களை குதித்து நீங்கள் வேணால் திரும்பி வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இது போல் இப்போ பார்த்தீங்கன்னா பயிர்கள் வந்து நெற்பயிர்கள் நாசமாக போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இது பார்த்தீங்கன்னா இந்த கடலூர்னா வந்து ஒரு டெல்டா மாவட்டம், இந்த காவேரி நீர் வரது எல்லாமே டெல்டா மாவட்டம். அந்த கடலூரும் ஒரு மிகப்பெரிய இது, மயிலாடுதுறை கடலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டத்தில் எப்படி இருக்கிறார இங்கே டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெற்பயிர் அழிச்சா அது மக்களுக்கு வந்து பேராபத்து தான். ஏன்னு சொன்னால் மக்கள் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இன்னும் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது உணவுக்கு தட்டுப்பாடு வரும்னு சொல்கிறாங்க. அது மீறி பார்த்தீங்கன்னா இப்போ நெற்பயிர் அழிக்க இது பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு மிகப்பெரிய வேதனை. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்ணுகளோட பார்த்துட்ருக்கோம். இது நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு இது வந்துட்டு அவங்களோட இது மட்டும் கிடையாது, ஏன் இப்போ வந்து சுரங்கம் உருவாக்க எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை அப்படி பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து 800 மெகாவாட் தான் வந்துட்டு என்எல்சியோட தந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு வந்து கரண்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டுருக்கோம். காரணம் நம்மளோட தேவைகள் அதிகரிக்க இப்போ மட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் கரண்ட் போச்சுன்னா அங்கே பேஷண்ட் கொடுப்பாங்க வழியால். ஒரு காய்கறினால் வந்துட்டு கரண்ட் போச்சுன்னா காய்கறினால் அவங்க எரிய ஆரம்பிச்சிடலாம். அந்த ஹாஸ்பிட்டலில் கரண்ட் நிறுத்தமே நம்ம வீட்டில் சேமிக்கலாம். வீட்டில் வந்துட்டு நமக்கும் தேவைக்கு இருக்கலாம். நம்ம தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது இது போல் சுரங்கம் விரிவாக்கங்கள் பேசுவோம் பேசிட்டு இப்போ வந்து பேசிட்டு தான் விரிவாக்கம் படுத்துகிறாங்க. அடுத்த நாளைக்கு பேசிட்டு விரிவாக்கம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஊரில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு அருமை தமிழ் சொன்னங்களே தயவு செய்து மின்சாரத்தை சிக்கனமாக தான் பயன்படுத்தணும். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணும்னா தண்ணீர் சிக்கனமும் நம்ம போகிறோம். மின்சாரத்தால் தான் மின்சாரம் வந்து எப்படி எனர்ஜி வந்துட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னு இக்னிட் போனவங்கிட்டு மண் கடிலேயும் கெடுக்கிறாங்க. அப்படி மண் கடிலேயும் கெடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி வந்துட்டு அவங்க முன்னாடி போட்டால் சுற்றி கிராமங்கள் வந்துட்டு விவசாயம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்ல மிகவும் வந்துட்டு அவங்க தோண்டு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியோட மற்ற கீழே போயிட்டே இருக்குது. போய் கடலூர்லாம் பார்த்தீங்கன்னா 800 அடி கிட்டத்தட்ட தான் போனால் தண்ணி கிடைக்குது. ஸோ அது போல் எங்கள் ஒரு நிலைமை நமக்கு வந்து கூட வருங்கால சங்கத்தில் தண்ணி இருக்கும் ரொம்ப உயிராளையும் நமக்கு தண்ணிக்காக அதனால் வந்துட்டு மின்சாரத்தை சுத்தமாக பயன்படுத்துவோம். யாருக்கு எங்கள் ஒரு டீம் விளையாட்டுவோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடத்தி எவ்வளோ கஷ்டங்கள் ஈடுபட்டு இன்றைக்கி வந்து இந்த பாமக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் வந்துட்டு வெறும் நெய்வேலி அப்படிங்கிறத பொறுத்து இல்லாமல் இந்த சுற்று கிராம மக்களாக இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காக தான் இன்றைக்கி போராட்டம் நடக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு அதை பெருசாக யாரும் எடுத்துக்க மாட்டோம். தயவுசெய்து மின்சாரத்தை சுத்தமாக பயன்படுத்துவோம். மின்சார சுத்தம் செய்யணும்னு சொன்னால் தண்ணீர் சுத்தம் நமக்கு வரும், நம்ம வாழ்வு எல்லாத்துக்குமே சுத்தம். ஏன் பணத்துக்கும் மின்சாரம் சுத்தம்னா பணமும் நம்ம சுத்தமாகவும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வழிகள் இருக்குது. இப்போ மின்சாரம் அதிக தேவைன்னு சொல்லணும்னா
இனி ஒரு காலங்களில் பார்த்தீங்கன்னா மின்சாரம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா எக்கச்சக்கமான காடுகள் அழித்து நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம். அப்படி இன்னும் மின்தேவை அதிகமாக தான் செய்யும். அதுபோல் நம்ம எந்த ஒரு சிக்கனம் பிடிச்சி சிக்கன முடியும். அப்போ தான் இப்போ இந்த வீடு இந்த ஊரில் ஒரு 10 வீடு இருந்தால் நாளைக்கு இல்லை 2 வருஷத்துக்கு 20 வீடு மாறும். அப்போ மின்சாரம் தேவைப்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம வீடு கட்டணும்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு மின்சாரத்தை சேமிக்கிறோமோ அந்த பில்லில் 1000 ஒரு கட்டிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு அலட்சியம் போக விட்டு தயவு செய்து மின்சாரத்தை சேமிப்போம். நன்றி.